புது சிருஷ்டியின் குடும்பமும் கடமைகளும். ரீப்ரிண்ட் நம்பர் 49-17, பக்கம் 81. தலைப்பு: அன்பை குறித்து சுய பரிசோதனை. தற்பொழிவை நாடாத சுயநலமற்ற அன்பு என்னிடத்தில் உள்ளதா? அதாவது, என்னுடைய சுய விஷயங்களுக்காக நாடாத சுயநலமற்ற அன்பு என்னிடத்தில் உள்ளதா? அதாவது, மற்றவரின் நலம் கருதி என்னுடைய சில உரிமைகளையே பலி செலுத்தும் அன்பு என்னிடத்தில் உள்ளதா? ஒவ்வொரு தருணத்திலும் என் உரிமைகளை காட்ட விரும்பும் சுயநலம் என்னிடத்தில் காணப்படுகின்றதா? அல்லது மற்றவரின் நலம், உரிமை மற்றும் வசதிகளை கருதாமல் என் உரிமைகளை நாட்ட விருப்பம் சுயநலம் என்னிடத்தில் காணப்படுகின்றதா? இவ்வகையான அன்பினை பெற்றிருப்பேனேயானால் மற்றவர்களுக்கு கேடு விளைவிக்கும் விதத்தில் அநீதியாய் நடந்து கொள்வதிலிருந்து நம்மை நாம் காத்து கொள்வதில் விழிப்பாய் இருப்போம். மேலும் தவறு செய்வதை விட தீங்கு அனுபவிக்க விரும்பிடுவோம். அநீதி செய்வதை காட்டிலும் அநீதி அனுபவிக்க விரும்பிடுவோம். அன்பு வீட்டில் ஆரம்பிக்கின்றது எனும் துணை தலைப்பின் கீழ் காணலாம். மற்றவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டும் என்பதற்காக மாம்சத்தின்படி தேவைகளுக்கு நம்மை சார்ந்திருக்கும் நபர்களின் பராமரிப்பை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்பதாக இல்லை. எல்லா கோணங்களிலும் பார்க்கும்போது அன்பு வீட்டிலேயே ஆரம்பிக்கின்றது. பூரண அன்பின் ஆவியை உடைய புருஷனும் ஸ்திரீயும் ஜீவியத்தின் எந்த விஷயங்களிலும் தங்களுடைய சொந்த நலன்களை மாத்திரமே சிந்தித்து கொண்டிருக்க மாட்டார்கள் என்று நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். இவ்விதமான அன்பு செயல்முறைப்படுத்தப்படும் போது ஜீவியத்தின் அனைத்து விஷயங்களிலும், அதாவது வீட்டிற்குள்ளும் குடும்பத்திற்கு வெளியேயும், அதிக செல்வாக்கு பெற்றிருக்கும். ஆமேன்.